இந்த தோல்விக்கு சம்மி காரணம் கிடையாது, இந்த ரெண்டு தவறுகள் தான் காரணம்னு தோல்விக்கு பிறகு இலங்கை கேப்டன் குஷால் மெண்டிஸ் பேசியிருக்காரு. ஸோ குஷால் மெண்டிஸ் தோல்விக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்த விஷயம் இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கு முடியான உலகக்கோப்பை மேட்ச்சில் முதல்ல டாஸை விட்டு போட்டு சிலங்கை பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பந்து வீச்சு தேர்வு செய்தாங்க. ரிக்கி பண்டிங் போட்ட ஜாம்பவான் வீரர்கள் இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் பிச் சாதகமாக இருக்கும், முதல் பாதியில் பிச் லோவாக இருக்கும், ரெண்டாவது பாதியில் ஃபாஸ்ட் பாலருக்கு சாதகமாக இருக்கும்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்தும் சிலங்கா கேப்டன் பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. இதனால் இந்திய அணி 50 ஓவருக்கு 357 ரன் அடித்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய சிலங்கா அணி 19.41 பத்து விக்கெட்ல பிறகு 55 ரன் அடிச்சு மோசமான முறையில் தோத்தாங்க. ஸோ இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய குஷால் மெண்டிஸ், எங்கள் அணியுடைய செயல்பாடு மற்றும் என்னுடைய தனிப்பட்ட செயல்பாடு எனக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது. இந்திய அணி இந்த மேட்ச்ல சிறந்த முறையில் பந்தி வச்சிட்டாங்க. இரவு மின் வெளிச்சத்துலேயும் அவங்க பந்தை ஸ்பிங் பண்ணாங்க. துரதிருஷ்டவசமாக இந்த போட்டியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். முதல் பாதி பந்து மெதுவாக செல்லும்னு கணிச்சு நான் டாஸை வெற்றி பெற்று பந்து வீச்சு தேர்வு செய்தேன்னு குஷால் மெண்டிஸ் சொன்னாரு. மேலும் இந்த மேட்ச்ல எங்க அணியை சேர்ந்த மதுசனக்கா சிறந்த முறையில பந்து வீசினாரு. நாங்க கோலி கில் கொடுத்த ரெண்டு கேட்சை நழுவ விட்டோம். அந்த தருணம் தான் இந்த போட்டிய மாற்றி அமைச்சது. ஏன்னா விராட் கோலியும் சுபம் கில்லும் அவங்க ஃபேஸ் பண்ண முதல் பாலே அழகான கேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்சை சீலங்கா அசால்ட்டா தவற விட்டாங்க. ஸோ அங்கிருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் 179 ரன் பாட்டிச்சு அமைச்சாங்க. அதுதான் குஷால் மெண்டிஸ் இங்க தோலிக்கு காரணம் அந்த ரெண்டு கேட்சை விட்டது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் மத்திய ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசினோம். இந்திய அணி முதல் 6 ஓவரில் மிகவும் சிறப்பாக பந்து வீசினாங்க. இன்றைய ஆட்டத்தில் அனைத்து பாராட்டுகளும் இந்திய பவுலர்களுக்கு தான் செல்ல வேண்டும். எங்களுக்கு இன்னும் 2 போட்டிகள் உள்ளது. ஸோ அந்த 2 போட்டியில் முழு பலத்தை மீண்டும் இறக்கவும், ஸோ அந்த 2 போட்டியில் நாங்கள் ஜெயிக்க போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோலிக்கு பிறகு குஷால் மெண்டிஸ் பேசியிருக்காரு. குஷால் மெண்டிஸ் சொல்கிற மாதிரி இந்த மேட்ச்சில் விராட் கோலி கில் கேட்சை பிடிச்சிருந்தா இந்த போட்டி சிலங்கா பக்கம் மாறி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலங்கா அணி இந்த மேட்ச்சில் மோசமாக தோத்ததுனால அந்த அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அந்த அணிக்கு 0.5% தான் செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குது. அதாவது 8வது இடத்துல சிலங்கா இருக்காங்க. அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 5 அணிகள் அடுத்து வரக்கூடிய அனைத்து மேட்ச்லேயும் தோத்த சிலங்கா அடுத்து வரக்கூடிய அனைத்து மேட்ச்லேயும் ஜெயிச்சா அந்த அணிக்கு செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்காது. ஸோ சிலங்கா இதுக்கப்புறம் செமிஃபைனலுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ சிலங்காவுடைய இந்த மோசமான தோல்வியை பற்றி என்ன நினைக்கிங்க, சிலங்கா அணி எதனால தோத்தாங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.